வாமா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நம்ம குலதெய்வ சித்தனை கும்பிட்டுக்க. அப்படியே அப்பத்தா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. என் செல்லம் ஏந்திருக்கண்ணு, 100 வயசுக்கு ஆயுசோட இருக்கணும். பெரியப்பா காலில் வந்து கும்பிட்டுக்கமா. மகராசியா செல்லமீனா, ஆ காட்டுமா. இன்னைக்கு மாதிரியே வாழ்க்கை என்னைக்கு இனிச்சுக்கிட்டே இருக்கணுமா. உங்க தாத்தா வச்சுட்டு போன 10 ஏக்கர் நிலம் நீ பிறந்த பிறகுதான் 100 ஏக்கர் ஆச்சு. இப்ப பக்கத்து வீட்டு நிலம் கரையத்துக்கு வந்திருக்கு, அதை நமக்கு நல்லபடியா முடியணும்னு அத அங்க பணம் வச்சிருக்கிறேன். அதை எடுத்து உங்க பெரிய பாட்டியும் அப்பாட்டியும் கொடுத்தாயி. ஐயா கும்பிடுறமா. என்ன விரையா, சட்டும் கைமா வந்து நிக்கிற? போன வருஷம் பெரிய மகை கல்யாணத்துக்கு செல்லமீனா கையால தாலி தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போனமா. புண்ணியவதி கைராசி, நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என் சின்ன மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கமா, அவளுடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும். செல்லமீனா கையால தாலியை தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போலான்னு தாமா வந்திருக்கேன். செல்லமீனா தாலியை தொட்டு கொடுமா. சித்தம் கருணையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகராசியா இருக்கணுமா. வர்றமா வரையா. அத்தா பாத்தையா என் தம்பி மகளோட பெருமைய? இந்த பெருமை எல்லாம் போராட்டத்துக்கு தான் போய் சேரும். கட்டிக்க போறவன் குடுத்து வச்சவன். ஒத்த புள்ள நல்லா இருக்கட்டும். சரி சரி, சுட்டு வச்ச பணியார ஆறத்துக்குள்ள பண்ணக்காரங்களுக்கு கொடுக்கணும். வா போவோம். சின்னம்மா பிறந்த நாளைக்கு நம்ம பண்ணக்காரங்க சார்பா இந்த மாலைய சின்னம்மாவுக்கு கொடுங்க. அம்மா நீங்க மகராசியா இருக்கணும். அஞ்சு 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 ஒன்பது 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 14 20 20 20 25. யோ கணக்கு என்னையா பண்ணிட்டு இருக்கற? ஒண்ணு இல்லங்க, பண்ணையில இன்னைக்கு எவ்வளவு செலவாயிக்கிறதா கணக்கு பண்ணிட்டு இருக்கறங்க. அல்பம் உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கறத கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கறியே. அவங்க நல்லா இருந்தா தயா நாம நல்லா இருக்க முடியும். வந்து நெல்லு இப்படி பணியாரா. அடையாத ஐயா, உனக்கும் தர சொல்றேன். பரவாயில்ல போடு தாயே. பெருசு திங்கலையா நீ தின்றா? யோ நான் ஒண்ணும் புடிங்கிற மாட்டேன், சும்மா தண்ணியா. அதுக்கு இல்லடா, எந்த பண்டமா இருந்தாலும் முதல்ல என் பேரனுக்கு கொடுத்து புட்டு தான் அப்புறம் திம்பேன். இந்த கிழவன் பேரன் பேரன் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பைய இன்னியாரம் கொண்டி யாரு சின்னம்மாவா? ஏமா நீங்க எங்க இப்படி? அது சண்டையில காயம். அதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரலாமா? எங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சீங்கன்னு கேள்விப்பட்ட உங்க அப்பா உங்களை கொன்னு போடுவாரு. எங்களையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி போடுவாரு. தாயே வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க தாயே. அதான் சொல்றாருல்ல, போக வேண்டியதானே. நீ பண்ண வேலை செய்யறேன்னு சொன்னன்னைக்கே நினைச்சேன் இப்படி ஏதாவது விவகாரம் நடக்கும். சரியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி பதறீங்க? மாடி வீட்டு பொண்ணு மண் குடிசைக்கு வந்துருச்சே, அதுலதான் என்ன தப்பு? அந்த பொண்ணை காப்பாத்த போனப்போ எனக்கு காயப்பட்டு போச்சு, பாசத்தோட பாக்க வந்திருக்கு. உங்களுக்கு பொறுக்காதே. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா நம்மளை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாங்க.
ஏ பகத்து ஊருக்கு மாத்திடுவாங்களா? கேள நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ விளையாடுற. இந்த பாடுறா. என்ன? ஆமா. என்ன என்ன? உனக்கு அந்த பொண்ணுக்கும். அந்த பொண்ணுக்கும் எதுவும் இல்லையே. எதுவும் இல்லையா? ஐயோ, இருந்தாதான் என்ன? பெருசு மாப்பிளையா வந்திருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம சுந்தரபாண்டி. என்ன அசந்து போய் நிக்கிறீங்க மாப்பிளை? எப்படி என்ன அம்பலாடுற? வெண்ணையில விஷத்தை வச்சு கொண்டாந்து இருக்கீங்க. எங்க வீட்டு பணக்காரனுக்கு நீங்க எப்ப அப்பாவானீங்க? எங்கடி துள்ளி குதிச்சு ஓடுற? நான் அவரு பாக்கணும். அவன் உன் சொந்த மாமா பாரு, பரிசம் போட வந்திருக்கான், பாக்க போற. உங்க கண்ணுக்கு எப்படியோ, என் கண்ணுக்கு அவர் மாமா. அடிக்காதடி, அடிக்காத, நிறுத்து, விடுறே. சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுனா அவளை போட்டு அடிக்கிறீங்க. நீ வாமா, உள்ள போய் பேசலாமா? அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன்? பண்ணக்காரனுக்கெல்லாம் பாய் வரிக்கிற பரம்பரை நாங்க இல்ல. சுந்தர பாண்டி உங்க பண்ணையில வேலை செஞ்சாங்கிறதுக்காக அவனை எடுத்துரைஞ்சு பேசுறது நல்லா இல்லப்பா. மானத்தோட வாழ்றதுக்காக எந்த வேலைனாலும் செய்யலாம். அவனை நீ பாக்கணும், அவ்வளவுதானே? இவனுக்கு என்ன தகுதி இல்லைன்னு மகளை கட்டி வைக்க மாட்டேங்கிற. இப்ப நீ கட்டி வச்சா கூட காலம் போற மகளை வச்சு காப்பாத்துவாயா? பிச்சைக்காரன் கூட தான் சோறு போடுவான், அதுக்காக அவனுக்கு புள்ள கொடுத்துட முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு தராதரம். தராதரத்துல இப்போ சுந்தர பாண்டி ஒன்னு முன்னோட குறைஞ்சவன் இல்ல. என் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன். பணம் வந்துட்ட பண்ணக்காரங்கிற பட்டம் போயிடுமா? கிழக்கு மேற்கானாலும் கெண்ட மீன் விரலானாலும் ஒரு பண்ணக்காரன் வீட்டு மாப்பிளையாக முடியாது. அந்தஸ்து பேதத்தை பார்த்துட்டு வாழ வேண்டிய உங்க வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என் கௌரவத்தை விட்டு கேட்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க. அது ஜென்மத்தில் நடக்காது. மரியாதை கெடுறதுக்குள்ள முதல்ல இங்கிருந்து போயிருங்க. எனக்காக உங்க மரியாதை குறைச்சுக்க வேணாம். பணக்காரங்க என்ன, ஆகாயத்துல இருந்து தலைகீழ கூச்சவங்களா? எல்லாரும் எங்களை மாதிரி மனுஷங்க தாயா? என்ன மாதிரி பண்ணக்காரங்க உங்க பண்ணையில வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செய்யலனா உங்க பொழப்பு நாரிடும். பணக்காரங்களா இருந்தா உங்களை விரும்பாத ஒரு ஏழை பொண்ணு கூட தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஆனா ஏழைங்க தான் விரும்புற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டீங்க. நான் நினைச்சா இப்ப கூட உன் பொண்ணு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் பாக்குறியா? யார் வீட்டுக்கு முன்னாலும் சவால் விட்டுறேன். உங்க வீட்டு முன்னாடிதான் நக்கலா பண்றேன். சின்ன தம்பி, ஊரறிய உன் பொண்ணு கழுத்துல நான் தாலிய கட்டல. என் பேர் சுந்தர பாண்டி இல்ல பழைய பாண்டியா. எல்லாம் புறப்படுங்க.